இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி பஜ்ஜி பார்க்க போகிறோம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நிறைய நம்ம சேனலில் நான் நிறைய போட்டிருக்கேன். இன்னைக்கு குக்கரில் எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக பண்ண முடியுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறப்பவே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன். பட்டை ரெண்டு போட்டிருக்கேன். கடுகு ரெண்டு போட்டிருக்கேன். ஒரு வெள்ளைப்பூண்டை வந்து சின்னஞ்சனமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது போட்டால் போட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருகப்பிள்ளை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்குற பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த சாஃப்டாக வதக்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் போட்டுக்கோங்க, சீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாடை போகிறதுக்கு வதங்கட்டும். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுட்ரா ரெண்டு ஸ்பூனு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு இந்த பவுட்ரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா இந்த பவுட்ரை இது பண்ணிடுங்க. பிறகு தேவையான தண்ணியை ஊற்றுங்க. நான் ரெண்டு கப்பு ஊற்றியிருக்கேன். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இந்த இது வச்சிடலாங்க. குக்கரை மூடி வெயிட் போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் நமக்கு குக்கரில் தக்காளி பஜ்ஜி அருமையாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குற போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசமும் இந்த கிச்சனே நல்ல மணமாக இருக்குது. ஒரு கலர் கலரி விடுங்க. இந்த அளவு தண்ணி போகிற சரியாக இருக்கும். இட்லி தோசைக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. வாங்க இட்லி. இன்றைக்கி தக்காளி பஜ்ஜி வந்து இட்லிக்கு தான் வச்சுருக்கேன். தோசைக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ரொம்ப கனக்கச்சிதமாக இருக்குங்க. உண்மையிலேயே சொல்கிறேன். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.